मातुर्माणापि निष्पत्तिः निष्पन्नं मेयमेधि तत् मेयापि शङ्कतं तच्च मेयाभत्वं प्रपद्यते मातुर्माणापि निष्पत्तिः निष्पन्नं मेयमेधि तत् मेयापि शङ्कतं तच्च मेयाभत्वं प्रपद्यते ஏற்கனவே உதாரணத்தின் மூலமாக சொன்ன கருத்தை அதை நேரடியாக விளக்கிறார். இங்கே வந்து மானச உல்லாசம்னு ஒரு இது சுரேஸ்வராச்சாரியார் எழுதுறது. அதில் 3வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் கூறின கருத்து அதை அப்படியே இங்கே சொல்கிறார். ஒரு பொருளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அங்கே ரெண்டு உதாரணத்து மூலமாக சொன்னார். இங்கே சொல்கிறார், 3 ஸ்டேஜ் சொல்கிறார். அதில் பொதுவாக ஒரு விஷயத்தை அறையணும்னா ஒன்று நாம் விஷயத்தை போய் அடைவோம், இல்லாட்டி விஷயமாக நம்மகிட்ட வரும். இப்போ ஒரு பொருளை பார்க்கணும், கண் வழியாக பார்த்து இந்த பொருளை அடைகிறோம், பார்க்குறோம். சப்தம் காது வழியாக வந்து சேரும், உள்ள காது எப்பயுமே திறந்தே இருக்கும். இந்த மூக்கும் காதும் திறந்தே தான் இருக்கும், ஏன்னா அதில் வந்து நம்ம விரும்புகிறோமா விரும்பலையே அதுவாக வரும். கண் பார்த்தாத்தேன், கண்ணை மூடிக்கலாம், அந்த பக்கம் கண்ணையும் காதையும் நம்ம மூக்கையும் கண்ணையும் மூடுறதில்லை, வா நான் காதியன், ஏன்னா அது வந்து அதுவாக வரும். சில விஷயம் நாம் போவோம், சில விஷயம் அதுவாக வரும், அப்படித்த விஷயத்தை அறிவோம். சில நேரம் வீட்டில் போய் சாப்பிடுவோம், சில நேரம் வீட்டில் இருந்து சாப்பாடு நம்மளுக்கு வரும். வேலை நிறையா பேர் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கூட போகிறதில்ல, நிறைய ஃபோனில் பண்ணால் போதும், என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு வந்துடும், போய் சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி விஷயங்களை வந்து நாம் போய் தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்குது, நாமளாக தெரிஞ்சுக்கிறது, அதுவாக விஷயம் வர்றது. இப்படி ரெண்டு முறையில் நம்மளுக்கு ஒரு பொருள் அறியக்கூடிய தன்மை வருது. இதில் பொதுவாக கண் வந்து பார்க்கும், காதும் மூக்கும் திறந்துருக்கா சொல்லிட்டேன் அவங்களுக்கு. இந்த சப்தம் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும், நாமளாக போய் விரும்பி கேட்குறதும் உண்டு, அதுவாக வர்றதும் உண்டு. இப்போ வகுப்புக்கு வர்றோம்னா என்ன, சத்தத்தை கேட்கத்தே வர்றோம், இங்கே ஒன்றும் டிவியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேரடியாக உபன்யாசத்தை கேட்குறோம்னு வர்றோம். வந்து நாமளாக விஷயத்தை அறிகிறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு சவுண்டு வருது, ரேடியோ சவுண்டு. யாராவது ஆச்சுன்னா சட்டி சுட்டதான்னு ஒரு பாட்டு போட்டுருவாங்க, சட்டி சுட்டதடான்னு பாட்டு வந்துச்சுன்னா வேறு மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் பாட்டு வரும், போனால் போகட்டும், காலையில் 5 மணி கேட்கும் இங்கே சத்தம், போனால் போகட்டும் போடான்னா யாரோ போயிட்டாருன்னு அர்த்தம், 5:30 மணிக்கு அந்த பாட்டு இங்கே கேட்கும், அதுவாக வர்றது உண்டு. இப்படி ரெண்டு விதமாக நம்மளுக்கு வந்து சப்தங்கள்லாம் வர்றது உண்டு. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பர்சத்தை கூட சொல்லலாம். ஏசி ரூம், நம்ம ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணி அந்த குளிர் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஸ்பர்ஷ உணர்வு அன்றைக்கி நாம் போய் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம். மார்கழி மாதம் அதுவாக வந்துடும், நம்ம போத்திக்கிறேன்னா. ரெண்டு விஷயம் அதுவாக வந்து நம்மை அடையும், அல்லது விஷயத்தை நாடி நாம் போவோம். இப்படித்தான் பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம். அது போய் அடைகிறோமோ வருவோம். எப்படி விஷயம் நம்மளுக்கு உள்ளே போகுதுன்னா அது வந்து அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறார். இந்த மனசு இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும், அதில் 3 இந்திரியம் திறந்தே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது 2 இந்திரியம் மூடி இருக்கும். சில பேர் 2 இந்திரியத்தையும் திறந்து வச்சுட்டு தூங்குறவங்களும் உண்டு. கண்ணை திறந்துட்டு தூங்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குறவங்க சில பேர் இருக்காங்க, வாய் திறந்துருக்கும் தூங்குறவங்களும் இருக்காங்க. காது மூக்கு ஸ்பர்ஷம் இது 3 திறந்தே இருக்கும். இருக்கா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்தில்? பக்கத்தில் ஊதுபத்தி பொருத்தி வைக்கிறீங்க, ஏதாவது உள்ள வாட போப்பதா, நல்லா ஆழ்ந்த குரட்டை விட்டு தூங்குறீங்க, அந்த குரட்டை சப்தமே காதில் கேட்கறதில்ல. சில பேருக்கு நீங்கள் என்ன கூப்பிடுங்க
காதலே விழுகாது. அவ்வளோ ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். ஏசியில் படுத்திருக்காரோ கட்டாந்திரையில் படுத்திருக்காரோ தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பர்ஷம் எங்கே படுத்திருக்கோம்னே தெரியாது அவருக்கு. சில பேருக்கு ஏசியில் படுத்திருப்பார், தூக்கமே வராது. தூங்கியாச்சுன்னா நம்ம எங்கே ஏசியில் இருக்கோமா கட்டாந்தரையில் படுத்திருக்கிறோமா எங்கே படுத்திருக்கோம் தெரியாது. அந்த ஸ்பர்ஷம் திறந்து இருக்கு. அவனு காரணம் என்னன்னா எண்ணம் அங்கு போகவில்லை. மூணு இந்திரியம் கட்டாயம் திறந்து இருக்கு. ஆனால் மூணு இந்திரியம் திறந்து இருந்தாலும் கூட கண்ணும் வாயும் மூடி இருக்கும் தூங்கும் போது. மிச்சம் மூணு இந்திரியம் திறந்து இருக்கு, ஆனால் விஷயம் அதுவாக உள்ளே போதா? பக்கத்தில் ஊதுபத்தி பொருத்தி வச்சு வாட வந்தாலும் உள்ளே போகுமா? உள்ளே போகாது. கொசு பத்தியெல்லாம் பொருத்தி வைக்கிறான். ஏதோ இப்போ கூட பார்த்தேன், கொசு பத்தி பொருத்தி வச்சு ரூம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்களாம். அது மூச்சடைச்சு அவங்க ஏதோ இதாகிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த விஷம் அது அப்படி கூட சொன்னாங்க. தூக்கத்தில் தெரிகிறது இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில். அப்போ இந்திரியங்கள் திறந்திருந்தாலும் கூட மனசு வியாபிக்கலைன்னா அந்த விஷயத்த அதுவாக இரு வந்தாலும் நம்மளுக்குள்ளே வர முடியும், கிரகிக்க முடியாது. ஒன்று நாம போகிறோம். நாம் எல்லா அறிவையும் அடையணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல வந்து நம்மகிட்டருந்து என்ன தோன்றணும், இதை பார்க்கணும், இதை போகணும், இதை கேட்கணுங்கிற எண்ணம் நம்மகிட்டருந்து வரணும், தோணணுமா? அப்படி வரணும்ல, முதல்ல அந்த எண்ணம் வரணும். வந்த உடனே அந்த விஷயத்துக்கு அந்த எண்ணம் போகணும். அந்த விஷயத்துக்கு போகாம விஷயத்தறி போன உடனே என்ன ஆகுது, அந்த விஷயத்தை போய் அடையுது. அந்த விஷயத்தை அடைஞ்ச உடனே அது எப்படி இருக்கோ அந்த தன்மை உள்ளே போயிருந்தான். இந்த மூணு ஸ்டெப் எடுக்குதுங்கிறாரு. என்ன முதல்ல வருது, நான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல என்ன வந்தாச்சு, வந்தாலும் பார்க்கலன்னு என்ன பண்ண முடியும், போய் என்ன ரூபமா அதை போய் அடையணும், பார்க்கணும். பார்க்கணும்னு நினச்சா மட்டும் பார்த்தா போய் பார்க்கணும். பார்க்கும் பொழுது எப்படி போகுது, கண்ணு வழியாக அந்த எண்ணம் போகுது. போய் அதை அடைஞ்ச உடனே அந்த என்ன விஷயமோ அதை அப்படியே உள்ள போட்டோ ஆரம்பிச்சு. இந்த மூணு ஸ்டெப்பில் ஒரு விஷயம் நம்மளுக்கு அறிவாக மாறுகிறதுங்கிற அந்த அறிவு சுகத்தை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குறது ஜீவ சிருஷ்டி வேற வந்துடும். ஆனால் எண்ணந்த ஒரு அறிவை கொடுக்குது. முதல்ல வரணும் எண்ணம், சாப்பிடலாம்னு முதல்ல எண்ணம் வரணும். வந்தால் போதுமா? சாப்பிடணும். சாப்பிட்டோன்னு நாக்கில் என்ன பண்ணுது, அந்த சுவை வந்து எண்ணத்தில் போய் நாக்கோட ஒட்டணும். நீங்கள் ஏதோ ஞாபகத்தில் சாப்பிடுங்க, ருசியே தெரியாது. எண்ணத்தையோ பார்த்துக்கிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கோம், கிரிக்கெட் மேட்ச்சில் அப்படியே மூழ்கிடுவான், ஏதோ கேட்டிருப்பான், குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், முடிஞ்சுக்கு ஆட்டம் ஆடிட்டு என்ன எனக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லையம்மா, வீட்டில் பஜ்ஜி போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு தான் பார்த்துருப்பான். அவன் தெரியாது, ஏன்னா எண்ணம் போய் நாக்கில் வியாபிக்கலை. வியாபிக்கணும், சாப்பிட்டதை கூட அவனுக்கு தெரியாது. பார்க்குறோமா இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும், அவன் அவ்வளோ சாப்பிட்டுப்பா ஒன்றுமே தெரியாது. மூணு ஸ்டெப்பு, எண்ணம் வர வேண்டும், அந்த விஷயத்தை அடைய வேண்டும், அதை வியாபித்தவுடன் அந்த ரூபம் நமக்குள்ள அந்த என்ன விஷயமோ அது உள்ளே போய் சேர்ந்துடலாம். இப்படித்தான் ஒரு விஷயத்தை அடையிறோம்னு சொல்லி, ஒரு பொருளினுடைய அறிவை பெறுகிறோம்னு சொல்லி சுரேஸ்வராச்சாரியார் மானச உல்லாசம்ங்கிற ஒரு இதில் எழுதியிருக்கிறார். மூணாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம் அதை அப்படியே இங்கே சொல்லியிருக்கிறார். நம்ம இதிலே சொல்லுவோம், 26 பார்த்துருக்கோம், கனவு கற்பனை உலகம் தவறான எல்லாமே என்னென்ன எண்ண ரூபந்தான், இதுவும் எண்ண ரூபம்தான். ஏற்கனவே சொன்னேன், பாம்பை ஏற்கனவே பார்த்து அந்த எண்ணெய் வந்து பாம்பை வியாபித்து அந்த ரூபத்தை உள்ள படம் எடுத்து வச்சதுனால தான் கயிறை பார்த்த உடனே பாம்புங்கிற எண்ணம் வரும். தவறான எண்ணம் வர்றது கூட என்ன காரணம், ஏற்கனவே பார்த்த அந்த எண்ண ரூபந்தான், அதில் தவறான எண்ணம் வராது. கனவுல எப்படி வருது எண்ணம், கனவுல பார்த்தீங்கன்னா கனவுல அனுபவிக்காத வரைய வராதாம். இல்லையே நான் பறக்கிறது மாதிரி கனவு காண்டேன்னா ஒரு ஜென்மத்தில் பறவையாக பிறந்திருப்போம், ஏதோ ஒரு ஜென்மத்தில் பறவையாக பிறந்து. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு ஊர்ந்து போகிறது மாதிரி கனவு காண்டேன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கான், பாம்பா பிறந்திருப்பார், அந்த பதிவு உள்ளே இருந்திருக்கும், பல ஜென்மம் பதிவு. அது என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் அது ஒரு வியவஸ்தே தெரியாது, ஜாயின் பண்ணி காமிச்சிருமா கனவு. முயல் இருக்கு, முயல் கொம்பு இருக்கா, மாட்டுக்கு கொம்பை பார்த்துருப்போம், முயலை இங்கே தனியாக பார்த்துருப்போம், முயல் கொம்பு இருக்கிற மாதிரி கனவுல காமிச்சிடும், ரெண்டையும் ஜாயின் பண்ணு. ஏதோ ஒன்று உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து வச்ச பதிவு தான். அதே மாதிரி கற்பனை என்ன, எங்கேயோ ஒருத்தர் திடீர்னு கற்பனை பண்ணுற யாரோ ஒருத்தரை பார்த்துருப்போம், ஒரு கோடீஸ்வரன் அப்படி இப்படி பங்களா காரில் இவன் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி கற்பனை பண்ணுவோம், அந்த காப்பி. அதுவும் என்னென்ன, இதுவும் என்னென்ன, ஏற்கனவே நேரில் பார்த்த என்னென்ன கற்பனையாகவும் வரும்,
இல்லை கடந்த கால நினைவுகளாக வரும், இல்லாட்டி தவறான எண்ணமாக வரும். எதுவாக இருந்தாலும் அது எண்ணம் வந்து போய் வியாபித்து உள்ளே போனதுனால தான் எண்ணம் வர வேண்டும், அந்த பொருளை சேர வேண்டும், அதனுடைய ரூபத்தை அடைய வேண்டும். இப்படித்தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் உள்ளே போகுதுன்னு சொல்லி சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே மானச பிரபஞ்சம்தான். ஆனால் மானச பிரபஞ்சம் வர வேண்டும் என்றால் ஈஸ்வர சிருஷ்டி கட்டாயம் இருக்க வேண்டும். கடவுளுடைய படைப்பு இருந்தால் தான் இது வரும். ஆனால் கடவுளுடைய படைப்பை நேரடியாக அனுபவிக்க முடியாது, மனதின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஸ்லோகம் 30. மாது மாதுகு மான அபி நிஷ்பத்திஹி, முதல் சென்டென்ஸ் அதை மூணாக பிரிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். மாதுகு மான அபி நிஷ்பத்திஹி. மாதுன்னா பிரமாதா, பிரமாதாம்னா நம்ம அறிகிறவன், நம்மிடம் இருந்து, பிரமாதாவிடம் இருந்து, அறிபவனிடம் இருந்து. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க, பிரமாதா, பிரமாணம், பிரமேயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மாது அப்படின்னா மாதுகுன்னா நாம் பிரமாதா, அறிபவனிடமிருந்து, பிரமாதாவிடமிருந்து. மான அந்தக்கரண விருத்தியானது, எண்ணமானது, மானன எண்ணம், எண்ணமானது அபிநிஷ்பத்திகி. அந்த முதல் வார்த்தையை பிரித்தோம்னா மாதுகு மான அபிநிஷ்பத்திகி. அபிநிஷ்பத்தின்னு தோன்றுகின்றது, முதல்ல நம்மகிட்டருந்து ஒரு எண்ணம் தோன்றுதான், தோன்றுகின்றது. ரெண்டாவது ஸ்டெப்பு நிஷ்பன்னம், அந்த தோன்றிய யத் தத்து, கடைசி வார்த்தை தோன்றிய அந்த எண்ணம் சேர்த்துக்கணும், தோன்றிய அந்த எண்ணம். அதுக்கு முந்தான வார்த்தை மேய மேதிகி, மேய மேதினா விஷயத்தை அடைகின்றது. பிரமேயம் சொல்கிறோம், பிரமேயம்னா அறியப்படுகின்ற பொருள், அந்த அறியப்படுகின்ற பொருளை, அந்த விஷயத்தை தோன்றிய எண்ணம் அடைகிறது. முதல்ல நம்மகிட்டருந்து ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் போய் என்ன பண்ணுது, நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை போய் அந்த எண்ணம் அடைகின்றது. இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்த வரி மேய மேய அபி சங்கதம், அதை பிரித்தோம்னா மேயாபி சங்கதம் இருக்கு, மேய அபிசங்கதம், அந்த விஷயத்தை, மேயன அந்த விஷயத்தை அபிசங்கதம் அடைந்த தச்ச தத்துச்ச, அந்த எண்ணமானது அடைந்த அந்த எண்ணமானது மேயாபத்வம் பிரபத்தியே. மேயாபத்வம்னா அந்த விஷயத்தை போலிருக்கும் தன்மையை, அந்த விஷயம் எப்படி இருக்கோ அதே வடிவத்தை அந்த எண்ணம் அடைஞ்சிருந்தான். அந்த உதாரணத்தில் சொன்னது மாதிரி அந்த பானைக்குள்ளே போட்ட தாமரை எப்படி அதே ரூபத்தை அடைஞ்சதோ அந்த அந்த விஷயத்தினுடைய வடிவத்தை அப்படியே அந்த எண்ணம் அடைஞ்சிருந்தான். விஷயத்தை போலிருக்கும் தன்மையை பிரபத்தியதே அடைகின்றது. பிரமாதாவிடமிருந்து, அதாவது நம்மளிடமிருந்து, ஒரு அறிபவனிடமிருந்து அந்தக்கரண விருத்தியானது அல்லது எண்ணமானது தோன்றுகின்றது. இது முதல் ஸ்டெப்பு, முதல்ல எண்ணம் தோன்றுது. ரெண்டாவது ஸ்டெப்பு தோன்றிய அந்த எண்ணமானது அறியப்படும் பொருளை அடைகின்றது, அந்த விஷயத்தை போய் அடையுது. மூணாவது ஸ்டெப்பு விஷயத்தை அடைந்த அந்த எண்ணம் அந்த விஷயத்தை போல் இருக்கும் தன்மையை அடைகிறது. விஷய சப்தமாக இருக்கலாம், ரூபமாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதே போல தன்மையை அந்த எண்ணம் அடைந்து விடுகின்றது. இது எப்படி ஒரு பொருளை நாம் அறிகின்றோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எண்ணம் தோன்றுறது, பிறகு அந்த எண்ணம் அந்த பொருளை அடைகிறது, மூணாவது ஸ்டெப்பு அந்த ரூபத்தை எடுக்கிறது. இப்படி தான் ஒரு விஷயத்தை அறிகிறோம்னு சொல்கிறார். அடுத்து 31, அது ஜீவ ஈஸ்வர சிருஷ்டிக்கு உள்ள அந்த வேறுபாடுகளை முடிக்கிறாரு. அப்புறம் அடுத்து வேற டாபிக் போகிறார். பந்தம், எப்படி பந்தம் ஏற்படுது, நம்மளுக்கு சுகதுக்கத்துக்கு எது காரணமாக இருக்குது, எப்படி நாம் பந்தத்தில் சிக்கியிருக்கோங்கிறது அடுத்தது விளக்க போகிறாரு. அது நல்லாயிருக்கு, அதனுடைய டாபிக். இந்த ஸ்லோகத்தோடு இது முடிவரை வருது. ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டிக்குள்ள வேறுபாடு 31 படிக்கலாம். சத்யேவம் விஷயோஸ்தோம் கடவு மிருண்மய தீமயோ, மிருண்மயோ மானமேய சியாத் சாட்சி பாஸ்யஸ்து தீமய. சத்யேவம் விஷயௌபௌஸ்தோம் கடவு மிருண்மய தீமயோ,
மிருண்மயோமானமேயஸ்யாத் சாட்சி பாஸ்ய ஸ்துதி மயக. இங்கே முடிவு சொல்றார். இப்படி விஷயங்கள் இரண்டு விதமா இருக்கு. ஒன்று பானையை உதாரணமாக சொல்ற களிமண் மயமானது, இன்னொன்று எண்ணெய் மயமானது. பானையை ரெண்டு விதமாக சொல், ஒன்று களிமண் மயமான பானை, இன்னொன்று எண்ணெய் மயமான பானை. இரண்டு பானைகள். அந்த களிமண் மயமான பானையானது அந்த கரணத்தின் மூலமாக அறியப்படுகிறது, எண்ணங்களின் மூலமாக அறியப்படுகிறது. அந்த எண்ணத்தை அறிவது எது? அங்க கேட்கிற இங்க ஒரு வார்த்தை சொல்ற, அந்த எண்ணத்தை அறிவது சாட்சி சைதன்யம், ஆத்மாவினுடைய அந்த சித் சுரூபம், சைதன்ய சுரூபம்னு அந்த எண்ணத்தையே அறிதான். எண்ணம் விஷயத்தை அறிகிறது. விஷயம் எண்ண ரூபத்துல உள்ள வந்தாச்சு, அந்த எண்ணத்தை யார் பிரகாசப்படுத்துறா? அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த சாட்சி சைதன்யம்ங்கிறார். இரண்டு படைப்பு, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி. ஒன்று அந்த பொருள் எப்படி எதில் ஆயிருக்கோ அதில் ஆயிருக்கு, இன்னொன்று அந்த பொருளினுடைய வடிவத்தை எண்ணமயம் ஆக்குன வடிவம். எண்ணமயம் இன்னொன்று அந்த பொருள் வடிவம். களிமண் வடிவம் ஒரு பானை, எண்ணமயமான ஒரு பானை. களிமண் வடிவம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, அதை எண்ணமாக உள்ளே கொண்டு போகிறது வரைக்கும் அது ஜீவ சிருஷ்டி. நீங்கள் அந்த களிமண்ணை பார்க்கவே இல்லைன்னா, அதை பற்றி அறிவே வரலைன்னா, அது ஈஸ்வர சிருஷ்டியாக மட்டும்தான் இருக்கும். அது இது பானை அப்படிங்கிற அறிவு வந்தாச்சுன்னா எண்ணமயமா மாறியாச்சு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்கு, நாலு பொருளை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க, மிச்ச பொருள் இருந்து என்ன பிரயோஜனம்? அது பாட்டுக்கு இருக்கு, அவ்வளவுதான். நம்மளுக்கு விஷயமா அறிவா உள்ள போல, அறிவா போன பிறகு அப்படியே விட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு ஜீவ சிருஷ்டியில வேற ஒண்ணு ஆரம்பிக்குது. எண்ணமயமே ஜீவ சிருஷ்டி தான், பிறகு எண்ணமயத்துக்கு உள்ள வேற ஒன்று ஆரம்பிக்குது. அங்கதான் நம்மளுக்கு சுகதுக்க காரணம். இந்த பானை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இது வேணும் வேணாங்கிறது. பானைன்னு அறிவு வந்துருச்சுன்னா அது எண்ணமயம். ஒன்று பானையாக இருக்குது, பார்க்கவே இல்லை, ஈஸ்வர சிருஷ்டியாக மட்டும் இருக்குது. ரெண்டு பானை இருக்குங்கிறார். ஒன்று கடவுள் படைத்த பானை, இன்னொன்று உனக்கு எண்ணமாக உள்ளே போய் உட்கார்ந்துருக்கு. வடிவம் எப்போ இங்கே வீட்டுக்கு போனாலும் அந்த பானை வடிவம் இருக்குமா இருக்காதா? எங்கே போனாலும் அந்த பானையை பார்த்துட்டோம்னா அந்த அறிவு இருக்கும். இப்படி இரண்டு விதமான சிருஷ்டி இருக்கிறது. ஒன்று எதனால் ஆனதோ அது, ரெண்டாவது ஜீவ சிருஷ்டி. ஒரு பானை தெரிஞ்சுக்கிறணும்னா வெளிச்சமும் வேணும். வெளிச்சம் வியாபிச்சு பானை இருக்கிறத காமிக்குது. ஆனால் நாம் தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் அந்த பானை இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நாம் போய் நம்மளுடைய எண்ணம் வியாபிச்சாதான் அந்த பானை இருக்குன்னு சொல்லணும். எப்படி ஒரு வெளிச்சம் வந்து பானையை பிரகாசப்படுத்துதோ, அது மாதிரி எண்ணம் போய் அதை பிரகாசப்படுத்தி எண்ண ரூபமான பானை, அதற்கு மூலம் ஒரிஜினலான அந்த பானை இருக்குது, அது வந்து ஈஸ்வர சிருஷ்டி. எண்ணமயமானது நம்மளுடைய சிருஷ்டி. சரி, எண்ணமயமாக வந்தாச்சு, எண்ணமயமா உள்ள இருக்கு, அதை யார் அறியிறா? அந்த எண்ணத்தை பிரகாச, அந்த பொருளை பிரகாசப்படுத்தி வெளிச்சம் பிரகாசப்படுத்துற மாதிரி எண்ணம் பிரகாசப்படுத்துது. எனக்கு எண்ணம் இந்த மாதிரி எண்ணம் இருக்குங்கிறத பிரகாசப்படுத்துறது யார்னா, அங்க உள்ள இருக்கக்கூடிய சாட்சி சைதன்யம். இல்ல அந்த எண்ணத்தை இன்னொரு எண்ணம் பிரகாசப்படுத்துதுன்னு சொன்னா அந்த எண்ணத்தை பிறகு எது பிரகாசப்படுத்தும், அப்புறம் அது ஏற்ற பிரகாசம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு எண்ணம் வந்தாச்சு, அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பிரகாசப்படுத்துறது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த ஆத்மாவினுடைய அந்த பிரம்மத்தினுடைய அந்த சைதன்யம் உணர்வு தத்துவம் உள்ள இருக்கு. அதுதான் இந்த எண்ணத்தவே காமிக்குது. இந்த எண்ணம் இருக்கு, இந்த எண்ணம் வருது, இந்த எண்ணம் போயிருக்கு, இப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கு, பானை ரூபத்தில் இருக்கு, அந்த ரூபத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறது சாட்சி சைதன்யம். அது இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். இதோட சாட்சி செய்தியும் முற்றுப்புள்ளி வச்சுதான். ஆக அறிகிறவர்கள் இரண்டு பேர். ஈஸ்வர சிருஷ்டிய அறிகிறது எண்ணம், அந்த எண்ணத்தை அறிகிறது சைதன்யம். இது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. எளிமையான ஸ்லோகம். இதோட ஜீவ சிருஷ்டி என்ன, ஈஸ்வர சிருஷ்டி என்னன்னு முடியுது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மனிதனுடைய சுகதுக்கம் பந்தத்துக்கு என்ன காரணம், ஜீவ சிருஷ்டியே காரணம்ங்கிறத நல்ல உதாரணம் கூட விளக்க போறார். பார்க்கலாங்க, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். சத் ஏவம், சத் ஏவம், இவ்விதம் இருக்கும் பொழுது. இதுக்கு முன்னாடி பார்த்த
விஷயத்துப்படி இவ்விதம் இருக்கும் பொழுது விஷயவ் தொ ஸ்தக ஸ்தோன் இருக்கு, விஷயவ் ஸ்தௌ தோ விஷயவ் தௌ ஸ்தக அப்படின்னா விஷயங்கள் இரண்டு விதமாக இருக்கின்றன, விஷயம் ரெண்டு விதமாக இருக்கு அப்படிங்கிறார். மிருண்மய தீமயவ் களிமண்மயமானதும் எண்ணமயமானதுமான கடவு இரண்டு பானைகள். இதுக்கு முன்னாடி பார்த்ததுபடி ஒரு விஷயத்தை எப்படி அறிகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விஷயம் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று களிமண்மயமானது இன்னொன்று எண்ணமயமானது. களிமண்மயமானதும் எண்ணமயமானதுமான கடவு இரண்டு பானைகள். அடுத்தது மிருண்மய தீமயவ் களிமண்மயமான பானையானது மாணக அந்தக்கரணத்தின் மூலம் கீழே மிருண்மய தீமயவ் கடவு களிமண்மயமானதும் எண்ணமயமானதுமான இரண்டு பானைகள். ரெண்டாவது வரையில் மிருண்மயக களிமண்மயமான பானையானது மான மேய மானன்னு அந்தக்கரணத்தின் மூலம் மேயக அறியப்படுகின்றது. களிமண்மயமான பானை அந்தக்கரணத்தின் மூலம் அறியப்படுகின்றது. சியாத் அதுக்கடுத்து சாட்சி பாசியஸ்து தீமயக இந்த கடைசி வார்த்தை தீமயகன்னா எண்ணமயமான பானையானது சியாத் அந்த ரூபத்தை எடுத்து சாட்சி பாசியஸ்து சாட்சி பாசியஸ்துன்னு சாட்சியானது விளக்குகின்றது. களிமண்மயமான பானையை எண்ணம் அறிகின்றது, அந்த எண்ணத்தை எடுத்து விளக்குவது சாட்சி சைதன்யம். சாட்சி சைதன்யமானது அந்த எண்ணத்தை விளக்குகின்றது. இரண்டு சிருஷ்டி, களிமண்மயமான சிருஷ்டி எண்ணமயமான சிருஷ்டி. களிமண்மயமான சிருஷ்டியை விளக்குவது எண்ணமயமான சிருஷ்டி, எண்ணமயமான சிருஷ்டியை விளக்குவது சாட்சி சைதன்யம். இது இந்த ஸ்லோகத்துடைய கருத்து. அடுத்து என்ன பந்த காரணம்ங்கிறத 32 விளக்க போகிறாரு. ஜீவ சிருஷ்டி தான் பந்த காரணம் சொல்லி அதுக்கு அன்பய எதிரேக நியாயம் ஒரு நியாயத்தை சொல்லி ஒரு 33-34 அருமையாக சில உதாரணங்கள்லாம் சொல்லி அழகாக எப்படி மனுஷன் துக்கப்படுறான் அப்படிங்கிற காரணத்தை எதனால் மகிழ்ச்சி படி அடைகிறான் எப்படி துக்கப்படுறாங்கிறத அழகாக விளக்க போகிறாரு. பார்க்கலாம், 32 படிக்கலாம். அன்வய வெதிரே காப்பியாம் தீமயோ ஜீவ பந்த கிருத்து சத்யஸ்மின் சுக துக்கே ஸ்தக தஸ்மின் நசதி நத்வயம். அன்வய வெதிரே காப்பியாம் தீமயோ ஜீவ பந்த கிருத்து சத்யஸ்மின் சுக துக்கே ஸ்தக தஸ்மின் நசதி நத்வயம். ஒரு மனிதன் பந்தப்படுவதற்கு அல்லது சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிப்பதற்கு காரணம் ஜீவ சிருஷ்டி தான், ஈஸ்வர சிருஷ்டி அல்ல என்பதை விளக்கிறார். 32-37 வரைக்கும் இந்த விளக்கம். மனிதனுடைய பந்தத்துக்கும் துயரத்திற்கும் சம்சாரத்திற்கும் காரணம் சுகத்திற்கும் காரணம் ஜீவனுடைய சிருஷ்டி தான் அப்படிங்கிறத விளக்கிறார். முதல் வரியில் கடைசி வார்த்தை இருக்கு, தீமையோ ஜீவ பந்தக்கிருத். மனோமயமான இந்த உலகம்தான் ஜீவ பந்தத்திற்கு காரணம். அது எப்படி அப்படிங்கிறத அன்வய எதிரேகாப்பியாம்ங்கிறார். அன்வய எதிரேக நியாயப்படி பார்த்தால் சொல்லிட்டார். ஏன்னா பஞ்சதிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அன்வய எதிரேகமாக தெரிஞ்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். அது ஒரு நியாயம் இருக்குது, அன்வய எதிரேக நியாயம்னு சாஸ்திரத்தில் நம்ம நிறையா கேட்டிருக்கோம், மறந்துருப்போம். எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி மறக்கும், ஞாபகப்படுத்தலாம். அன்வய எதிரேக நியாயம்னா என்னென்னா, எத் சத்வே தத் சத்வம், எது இருந்தால் எது இருக்குமோ, எத் அசத்துவே எத் அசத்துவம், எது எல்லையில் இல்லை என்றால் எது இருக்காதோ, இது அன்வய எதிரேக நியாயம். இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது காரணம் இது காரியம் தெரிஞ்சுக்கிறோம். உதாரணம் சொன்னாத்தையும் புரியும் பார்ப்போம். பண்ணோம் காரண காரியத்தை நிலைநாட்டுவதற்காக இதை பயன்படுத்துகிறோம்.
இங்க பந்தத்தை நிலைநாட்டு, பந்தத்துக்கு என்ன காரணம்ங்கிறத நிலைநாட்டுவதற்கு இதை பயன்படுத்துறோம். தங்கம் இருந்தால் நகை இருக்கும், தங்கம் இல்லை என்றால் நகை இருக்காது. தங்கலட்டு நகை இருக்குமா? இருக்காது. அப்ப நகைக்கு காரணம் என்ன? தங்கம். மண் இருந்தால் பானை இருக்கும், மண் இல்லை என்றால் பானை இல்லை. பானைக்கு காரணம் என்ன? எது இருந்தால் எது இருக்குமோ, எது இல்லை என்றால் எது இருக்காதோ, அப்ப அதுக்கு இது காரணமா இருக்கும். இது ஒரு நியாயம். ஒருத்தர் வந்து ரொம்ப எரிச்சலா உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப எரிச்சலா இருக்கு, ரெண்டு மூணு நாள் எரிச்சலா இருக்காரு வீட்டுல. பிறகு ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறீங்க, நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருக்காரு. ஏப்ப எரிச்சலா இருந்த? அவன் வந்து வீட்டுல உட்காந்துட்டான், அதனால எரிச்சலாக இருந்துச்சு. இப்போ அவன் இல்லை, எரிச்சல் இல்லை. சொல்கிறோமா இல்லைங்களா? அவன் வந்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குப்பான், அவன் வரலேன்னா எனக்கு எரிச்சல் இல்லை. சில பேர் பார்த்தாலே வந்துடும். அப்போ என்னோடய எரிச்சலுக்கு காரணம் யார்? அந்த யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சொந்தக்காரராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிடிக்காதவனாக இருக்கலாம். அப்போ அவன் வந்தால் எரிச்சல் இருக்குது, வரலைன்னா எரிச்சல் இல்லை. அப்போ இந்த எரிச்சலுக்கு காரணம் யார்? அவர். எது இருந்தால் இது அந்த எதிரேக்க நியாயம். பொதுவாக அது பார்ப்போம். ஒருத்தருக்கு வந்து காலையில் ரொம்ப கேஸ் ட்ரபுளாக இருந்திருக்கு, கேஸ் ட்ரபுள் இருக்கு. என்ன காரணம்? என்ன கேஸ் எதுவும் கேஸ் ட்ரபுளாகவே இருக்கு. நைட் என்ன சாப்பிட்டேன்? உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், பூரி உருளைக்கிழங்கு குறும்பால் நிறைய சாப்பிட்டேன். சரி, மறுநாள் நீ சாப்பிடாமல் இருந்து பாரு. மறுநாள் சாப்பிடாமல் இருக்காரு, மறுநாள் கேஸ் ட்ரபுள் இல்லை. அப்போ உருளைக்கிழங்கு உள்ளே போச்சுன்னா கேஸ் ட்ரபுள் இருக்குது, உருளைக்கிழங்கு போகலைன்னா கேஸ் ட்ரபுள் இல்லை. அப்போ கேஸ் ட்ரபுள் காரணம் என்ன? உருளைக்கிழங்கு. கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அப்போ டாக்டர் எப்படி சொல்லுவாங்கல்ல இல்லையா? அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று செஞ்சால் ஒன்று காரணமாக இருக்குது, ஒன்று வருது, அது செய்யலைன்னா அது வரலை, அப்போ அதுக்கு இது காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார். ஜீவசிருஷ்டி இருக்கும்போது சுகதுக்கம் இருக்கும், ஜீவசிருஷ்டி இல்லைன்னா சுகதுக்கம் இல்லை. எப்படிங்கிறத நல்ல உதாரணத்தில் அடுத்து விளக்க போகிறார். சில பேருக்கு டிவி பார்த்தா தலைவலி, டிவி பார்க்கலைன்னா தலைவலி இல்லை. நிறையா பேர் பாருங்கள் டிவி சேனலில் சந்தோஷம்னு நினச்சி போய் பார்ப்பாங்க. ஒரு சேனலை போட்டால் எரிச்சலாக இருக்கும், சரி அடுத்த சேனலை மாற்றினா அதுவும் கடுப்பாக இருக்கும், பிறகு அடுத்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பரமாத்ம சாமி டிவிக்கு ஒரு பேர் வச்சுருந்தார், டீனா தலையா, வீணா வலியா, தலை வலி, ஒன்றும் பார்க்க முடியாது கிடைக்கல. மாற்றிக்கிட்டே இருப்பான், அங்கே போனோம் இங்கே விளம்பரம் போகிறேன் அடுத்த சேனலுக்கு போவோம், அங்கேயும் விளம்பரம் நம்ம பேசி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த டயத்துலாம் விளம்பரம் பண்ணி எல்லா சேனலும் சேர்ந்து அங்கேயும் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருப்பான், கடுப்பாயிரும். டிவி வந்தால் போட்டால் தலைவலி. சில பேருக்கு அப்படித்தான், டிவி போட்டாலும் தலைவலி வந்துடும், போடலைன்னா தலைவலி இல்லை. எது இருந்தால் எது இருக்கும், ஜீவசிருஷ்டி இருந்தால் பந்தம், ஜீவசிருஷ்டி இல்லை என்றால் பந்தம் இல்லை. நம்மளுக்கு மூணு அவஸ்தை இருக்கு, விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். விழிப்பு கனவுல வந்து மனசு செயல்படும், விழிச்சுக்கிட்டு இருக்கும் மனசு செயல்பட்டு இவ்வாறே பண்ண முடியாது, கனவுல மனசு செயல்படும், செயல்படுதா இல்லைங்களா? அப்ப மனம் இருந்தால் சுகதுக்கம் வருது, மனசு செயல்படல, ஆழ்ந்த உறக்கத்தில் கஷ்டம் இருக்கா? சுகத்தையும் அனுபவிக்கல, துக்கத்தையும் அனுபவிக்கல, ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், அது ஆத்மானந்தம், விஷயானந்தம் இல்லை. சரி, கனவுலையாவது சந்தோஷமா இருக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த மோட்ச முக்தி அடைஞ்ச மாதிரியாவது கனவு வருதா? கனவுலையா மோட்சத்தை அடையலாம்னு அங்கேயும் வர மாட்டேது, அங்கேயும் டவுன் பஸ்லேயும் நின்றுக்கிட்டே போகிறோம், கனவுல அங்கேயா சீட்டு கிடைக்க மாட்டேது. கனவுலையா அப்படி வருதே, கனவுலையா சந்தோஷமா இருக்கலாம்னா கனவுலையும் துக்கம்தான் வருது. என்ன பண்றது? அது நம்ம கையில கிடையாது. மனசு எங்க இருக்கோ அப்ப சுக துக்கம் வருது. மனசு இல்லைன்னா எப்ப மனசு இல்லாம இருக்கு? உறக்கத்துல மனசு இல்லை இருக்கா? மனசு ஒடுங்கி போச்சு. மனம் இருக்கும் பொழுது சுகமோ துக்கமோ அது ரெண்டு நாளா வரக்கூடிய பந்தம் வருது, மனசு இல்லாட்டி பந்தம் இல்லை. அப்போ சுகதுக்கத்துக்கு காரணம் என்ன? மனசு தான், உண்மையா? அதுக்காக மனசே இல்லாமல் இருக்க முடியுமா?
மனசை எப்படி வச்சுக்கிறேங்கிறது பிரச்சனை. அதனால தான் யோக சாஸ்திரத்தில் யோகிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மனசு தானே துக்கக்காரர், பின்னாடி வருது கேள்வி வரப்போகுதுலேயே வருது, இதனால முன்னாடியே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லு. அப்போ மனசு தானே துக்க காரணம், மனசே இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லி அப்படியே சமாதி நிலைக்கு போய் மனசு இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மைதான், மனசு இல்லாட்டி துக்கம் இல்லை, திருப்பி வராமல் இருக்க முடியும்ல, வந்தால் சாப்பிடணுமே, சமாதியிலே முடிச்சிட முடியுமா வாழ்க்கையை, அப்படியே போயிட்டா பிரச்சனை இல்லை, சமாதியிலேருந்து திருப்பி லைஃபுக்கு வரும் பொழுது எண்ணம் வந்துடுமே. அப்போ அந்த எண்ணத்தை வந்து எண்ணம் எண்ணமே இருக்கும் பொழுது எண்ணத்தில் டச் இல்லாமல் இருக்கிறது, அதான் நம்ம மோட்சத்துக்கு கொண்டு போகிறோம். இங்கே பொதுவாக என்ன கருத்துன்னா, எண்ணமயமானது இந்த பிரபஞ்சம், எப்போ எண்ணம் வருதோ அப்போ ஒன்று சுகம் வரும், இல்லை துக்கம் வரும், அது கனவாக இருக்கட்டும் விழிப்பாக இருக்கட்டும், கனவுல சுகமும் வருது துக்கமும் வருது, விழிப்புல சுகமும் வருது துக்கமும் வருது, அதனால பந்தம் வருது, அதனால சம்சார சக்கரத்தில் உழல்றோம். எண்ணமே இல்லாதது எப்போ, ஆழ்ந்த உறக்கத்தில். அப்போ ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு சுக துக்கம் இல்லை, ஒரு பந்தம் இல்லை, அண்ணன் யாருன்னு தெரியாது, தம்பி யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, யாரையும் எண்ணமும் தெரியாது, எனக்கு சொத்து இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் வந்து கோர்ட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான், ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், ரெண்டு பேரும் நல்லா குரட்டை விட்டு தூங்கியாச்சு, இவனுக்கு பிச்சைக்காரங்கிற எண்ணமும் இல்லை, அவருக்கு கோடீஸ்வரனுங்கிற எண்ணமும் இல்லை, உண்மை தானே. ஏன் அப்போ இவனுக்கு விழிச்ச உடனே ஐயோ நம்மளுக்கு சாப்பாட்டு இல்லாமல் கடவுள் இப்படி படைச்சிட்டாரேன்னு துக்கம், அவனுக்கு விழிச்ச உடனே நம்ம அந்த பெரிய பணக்காரனாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷம், விழிப்புல தான் வருது. அதே மாதிரி கனவுல வரலாம், பிச்சைக்காரனாக இருப்பான், கனவுல கோடீஸ்வரனா கலந்து கேட்கலாம், சிலர் கனவுலையாவது பணக்காரனாகலாம்னு அங்கேயும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கனவு அம்மான், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மனம் எங்கு செயல்படுகிறதோ, மனம் இருந்தால் எண்ணம் இருந்தால் சுகதுக்கம் இருக்கிறது, எண்ணம் இல்லை என்றால் சுகதுக்கம் இல்லை. அப்போ சுகதுக்க காரணம் மனம், எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி இது அன்பை எதிரியக்க நியாயம். சுகதுக்க காரணம் ஜீவ சிருஷ்டி, இதில் என்ன பண்ணிட்டாரு, எண்ணம் தான் காரணம் சொல்லிட்டார், ஜீவ சிருஷ்டி தான் காரணம்ட்ட, சுகதுக்க காரணம் ஜீவ சிருஷ்டி. அடுத்த சுலோகத்தில் ஈஸ்வர சிருஷ்டி காரணம் இல்லைன்னு சொல்ல போகிறார், அதே ராயத்தை இதே நியாய தலைகளை திருப்பி போடுவார், போட்டால் அங்கே என்னாகும், கடவுளுடைய படைப்பு சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற கருத்து வரும், அது அடுத்த சுலோகம். இது சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்ததை பார்க்கலாம். அன்வய வெதிரேகாப்பியாம், அன்வய எதிரேக, அன்வய வெதிரேகத்தின் வாயிலாக, இது ஒரு நியாயம். இப்போ சொன்ன பாருங்க, எது இருந்தால் எது இருக்குமோ, எது இல்லை என்றால் எது இல்லை இல்லாமல் போகுமோ, இது ஒரு நியாயம், இதுக்கு பேர் அன்வய வெதிரேக நியாயம்னு பேர். இதன் வாயிலாக தீமையோ, தீமையக பிரபஞ்சகன் சேர்த்துக்கணும், மனோமயமான உலகம்தான் ஜீவ சிருஷ்டி தான், ஜீவ பந்த கிருத்து, ஜீவனுக்குடைய பந்த காரணமாக இருக்கின்றது. இந்த நியாயத்தின் மூலமாக, அன்வய எதிரேக நியாயத்தின் மூலமாக மனோமய உலகம்தான் பந்த காரணமாக இருக்கிறது இது என்று அறியப்படுகிறதுன்னு சேர்த்துக்கணும். இது நியாயதே. இரண்டாவது வரி, சத்யஸ்மின் அஸ்மின் சதி, சதி அஸ்மின், அது இருக்கும் பொழுது, அந்த ஜீவ சிருஷ்டி இருக்கும் பொழுது சுக துக்கே ஸ்தக, சுகமும் துக்கமும் இருக்கின்றது. ஜீவ சிருஷ்டி இருக்கும்போது சுகமும் துக்கமும் இருக்கிறது. தஸ்மின் ந அஸ்தி ந சதி, தஸ்மின் ந சதி, தஸ்மின் அது அந்த ஜீவ சிருஷ்டி, ந சதி இல்லாத போது, அந்த ஜீவ சிருஷ்டியான அந்த எண்ணங்கள் இல்லாத போது, நத்வயம் அந்த இரண்டும் இல்லை, எந்த இரண்டும் இல்லை, சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. பந்தத்துக்கு காரணம் ஜீவ சிருஷ்டி, எதன்படி, அன்பே எதிரியாக நியாயத்தின்படி. அந்த ஜீவ சிருஷ்டி இருக்கும் பொழுது சுகதுக்கம் இருக்கு, ஜீவ சிருஷ்டி இல்லாத போது சுகதுக்கம் இல்லை. அன்பை எதிரியாக நியாயம் எப்படிங்கிறதெல்லாம் விளக்கலை, நாமளாக பார்த்துருக்கோம், வெறும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு சுருக்கமாக. அடுத்த சுலோகத்தில் ஈஸ்வர சிருஷ்டி பந்த காரணம் இல்லை, அது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இவனுடைய சுக துக்கத்துக்கு அது காரணமாக இருப்பதில்லைங்கிறது 33 சொல்கிறாரு, படிக்கலாம். அசத்ய பீச்ச பாஹ்யார்த்தேம் ஸ்வப்னாதௌபத்யதே நரகம்
சமாதி சுப்தி மூர்ச்சாஷோம் சத்யப்யஸ்மின் நபத்யதே அசத்ய பீச்ச பாஹ்யார்த்தே ஸ்வப்னாதோ பத்யதே நரஹ சமாதி சுப்தி மூர்ச்சாஷோம் சத்யப்யஸ்மின் நபத்யதே. இங்கே ஈஸ்வர சிருஷ்டி இல்லாத போது இவனுக்கு சுகதுக்கம் இருக்கிறது. ஈஸ்வர சிருஷ்டி இருக்கும் பொழுது இவனுக்கு பந்தம் இல்லை அப்படின்னு ரெண்டு வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக ஈஸ்வர சிருஷ்டிக்கும் இவனுடைய பந்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நிரூபிக்கிறார். உதாரணம் பார்த்தா புரியும். என்ன சொல்றாருன்னா, சமாதி மயக்கம் ஆழ்ந்த உறக்கம் இது மூணுலையும் நம்மளுக்கு எண்ணங்களே கிடையாது. சொப்பனத்திலையும் ஜாக்கிரத்திலையும் எண்ணம் இருக்கு. சொப்பன கனவுல எண்ணம் இருக்கு, விழிப்புல எண்ணம் இருக்கு. இப்ப கனவு காங்குறோம். கனவு காங்கும் பொழுது இவனுக்கு இவனை பொறுத்த வரையில இவன் பண்ண சிருஷ்டி மட்டும்தான் அங்க இருக்கு. ஈஸ்வர சிருஷ்டி இருக்கா? இவனை பொறுத்தவரை இல்லை, சிருஷ்டி வெளியே இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான்? இவன் ஒரு உலகத்தை படைச்சிருக்கான். ஈஸ்வர சிருஷ்டி இல்லை, ஆனால் இவனுக்கு என்ன இருக்கு? சுகதுக்கம் இருக்கு. ஈஸ்வர சிருஷ்டி இல்லாத போது இவனுக்கு சுகதுக்கம் இருக்கு கனவுல. சரி, ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல ஈஸ்வர சிருஷ்டி வெளியே இருக்கு, ஆனால் இவனுடைய சிருஷ்டி இல்லை, மயக்கத்திலும் இல்லை. இன்னொன்னு சொல்றாங்க, மயக்கம் ஆழ்ந்த உறக்கம் சமாதி. நம்ம சமாதின்னு என்ன, நம்ம தியானமெல்லாம் பண்ணி அப்படியே மனமற்ற நிலைக்கு போகிறோம். இந்த மூணுலையும் இவனை பொறுத்தவரையில் உலகம் இல்லை, சிருஷ்டியே இல்லை. ஆனால் வெளியே சிருஷ்டி இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? சந்தோஷமாக இருக்கான். இவனுக்கு சுகதுக்கம் இல்லை. வெளியே உலகம் இருந்தாலும் இவனுக்கு சந்தோஷம் இல்லை. உலகம் இல்லாட்டி இவனுக்கு துக்கப்படுறான், உலகம் இருந்தால் இவன் சந்தோஷமாக இருக்கான். இதில் என்ன உதாரணம் சொல்லும்போது புரியும். அப்போ இந்த உலகம் இருக்கு இல்லைங்கிறது விஷயமே கிடையாது. உலகம் இருக்கு இல்லைங்கிறது இவனுக்கு பொருட்டு கிடையாது. இவனுடைய சிருஷ்டி எப்போ வருதோ அப்போ சுகதுக்கம், இவனுடைய சிருஷ்டி இல்லாத போது சுகதுக்கம் இல்லை. அப்போ ஈஸ்வர சிருஷ்டிக்கு அதுக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை, அதுக்கும் இவனுடைய சுகதுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிறார். அதாவது 32 எது இருந்தால் எது இருக்குமோ, எது இல்லை என்றால் எது இருக்காதோன்னு சொன்னார். இருப்பதற்கு ஒன்று இருக்கிறது காரணமாக இருக்கு, இல்லாததுக்கு இல்லாதது காரணமாயிரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எது இல்லாத போதும் எது இருக்கிறதோ, ஈஸ்வர சிருஷ்டி இல்லாத போதும் இவனுக்கு துக்கம் இருக்கிறது. அப்ப ஈஸ்வர சிருஷ்டி துக்கத்துக்கு காரணம் இல்லை. பிறகு எது இருந்த போதிலும் எது இல்லையோ, கடவுள் சிருஷ்டி இருந்தாலும் கூட இவனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கான். கடவுள் சிருஷ்டி இருக்கும்போது இல்லாத போது இவன் சுகதுக்கப்படுறான். கடவுளை சிருஷ்டி இருக்க போது சுகதுக்கம் இல்லாமல் இருக்கான். ஒன்றுக்கு கனவு உதாரணமாக சொல்கிறார், ஒன்றுக்கு ஆழ்ந்த உறக்கம் சமாதி மயக்கத்தை உதாரணமாக சொல்கிறார். முதல் நியதி காரணங்கிறத, காரணம் இல்லைங்கிறதுக்கு நிரூபிக்க பயன்படுது இது. முதல்ல தலையில பார்த்தோம்னு சொன்னால், சுகதுக்கத்துக்கு பந்தத்துக்கு ஈஸ்வர சிருஷ்டி காரணம் இல்லை அப்படிங்கிறத புரிகிறது தான் கொஞ்சம் ஷட்டுலாக இருக்கிறது புரியறதுக்கு. உதாரணம் பார்க்கலாம். இப்போ இதே இதை பார்க்கலாம். ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குது, கத்திரிக்காய் சாப்பிட்ருக்காரு. கத்திரிக்காய் சாப்பிட்டு அலர்ஜி, நிறைய காய்கறிகள் சாப்பிட்ருக்காரு, காலையில் அலர்ஜி ஆகிடுது. டாக்டர் கேட்குறார், அலர்ஜி வந்தவுடன் என்ன அலர்ஜி, என்னென்னு சாப்பிட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ கத்திரிக்காய் உனக்கு அலர்ஜி போல இருக்கு, அதனால் கத்திரிக்காயினால தான் அலர்ஜி இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுற, கத்திரிக்காய் அலர்ஜிக்காரனு ஒரு நினச்சிருக்கார். மறுநாள் கத்திரிக்காய் நிப்பாட்டிடுறார், கத்திரிக்காய் சாப்பிடாமல் நிப்பாட்டிடுறார். மறுநாள் அலர்ஜி வந்துருச்சு. நேற்று கத்திரிக்காயே சாப்பிடல, இன்றைக்கி அலர்ஜி வந்திருக்கு. ஒரு நாள் கத்திரிக்காய் சாப்பிட்டதுனால அலர்ஜி இருக்குன்னு நினச்சாரு, ஆனால் கத்திரிக்காய் சாப்பிடாத போது அலர்ஜி வந்திருக்கு. அப்போ அந்த அலர்ஜி காரணம் கத்திரிக்காய் கிடையாதுல்ல, இந்த கத்திரிக்காய் இருக்குது,
ஆனால் அலர்ஜி வரல, ஈஸ்வர சிருஷ்டி இருக்கு, துக்கம் வரல, சுகமோ துக்கமோ வரல. அப்போ கத்திரிக்காய் இவருடைய அலர்ஜிக்கு காரணம் இல்லை. புரியுதான்? சரி, மறுநாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றார். நல்லா நிறைய பேர் கத்திரிக்காயே சாப்பிட்றார், அலர்ஜியே வரல. அப்போ கத்திரிக்காய் சாப்பிடாத போது அலர்ஜி வந்திருக்கு, கத்திரிக்காய் சாப்பிட்டம்போது அலர்ஜி வரல. அப்போ கத்திரிக்காய் அலர்ஜிக்கு காரணம் இல்லை. உண்மைதானது? இது புரியுதா? ஈஸ்வர சிருஷ்டி புரியாட்டி பரவாயில்ல, இது புரியுதா இல்லையா? அலர்ஜிக்கு கத்திரிக்காய் காரணம் இல்லைங்கிறது இப்படி தான் நிரூபிக்க முடியும், வேற எப்படியா நிரூபிக்க முடியுமா? சாப்பிடும் போது அலர்ஜி வந்துருச்சு நினைச்சிட்டாரு, நிறைய சாப்பிட்ருக்காரு, அப்புறம் சாப்பிடாம இருந்து பார்த்தா அலர்ஜி வந்திருக்கு. சாப்பிடலன்னா அலர்ஜி வந்துருக்கு, அப்போ கத்திரிக்காய் அலர்ஜி காரணம் இல்லை. பிறகு சாப்பிட்ட பிறகு அலர்ஜி வரல, அப்பயும் அதையும் வச்சு பார்த்தாலும் கத்திரிக்காய் காரணம் இல்லை. புரியுதுங்களா? அது மாதிரி ஈஸ்வர சிருஷ்டி இல்லாத போது சுகதுக்கம் வந்திருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி இருக்கும்போது சுகதுக்கம் வரல. அப்படின்னா ஈஸ்வர சிருஷ்டிக்கும் இந்த சுகதுக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறார். இதுவும் அன்வய எதிரேக்க நியாயம்தான். இது ஒரு மாதிரியாக சொல்கிறது, கடவுளுடைய படைப்பு இல்லாத போதும் நமக்கு சுகதுக்கம் இருக்கிறது கனவில். இங்கே சொல்கிறவங்க கனவில், கனவுல எவ்வளவோ கஷ்டப்படுறோம், என்னமோ பண்ணுறோம், அங்கே எங்கே படைப்பு இருக்குது? கடவுளுடைய படைப்பு அங்கே இருக்கா? நம்ம படைப்பு இருக்குது, கடவுளுடைய படைப்பு வெளியே இருக்குது, அங்கே நம்ம படைப்பு வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறோம்? சுகப்படுறோம், துக்கப்படுறோம், மந்தப்படுறோம். கடவுளுடைய படைப்பு இல்லாத போது சுகதுக்கப்படுறோம். பிறகு மயக்க நிலையில், ஆழ்ந்த உறக்கத்தில் அல்லது சமாதி நிலையில் நம்ம படைப்பு இல்லை, கடவுளுடைய படைப்பு வெளியே இருக்குது, நம்ம படைப்பு இல்லை, அங்கே சந்தோஷமாக இருக்கும். கடவுளுடைய படைப்பு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ கடவுளுடைய படைப்புக்கும் சுகதுக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் என்ன நிரூபணம் பண்ணுறாரு? ஈஸ்வர சிருஷ்டி சுகதுக்க காரணம் இல்லை. முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, உண்மையான வளர்ச்சியே நம்ம மனசில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வெளியே இருக்குன்னு நினைக்கிறதுதான். வெளியே இருக்கிறது தான் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறான். மேலோட்டமாக அது உண்மை. ஆள் மனசில் பார்த்தா பிரச்சனையெல்லாம் வெளியே கிடையாது, எங்கே இருக்குது? இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கு. வெளியே இருக்குன்னு நினைக்கிறது வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம்? அதை வெளியே நீக்க முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்குள்ளதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா தான் நம்ம ஆன்மீகளுக்குள்ள உள்ளே நுழையிறோம். அப்போ நம்மளை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். இதுக்காகத்தான் இந்த கருத்தை, ஈஸ்வர சிருஷ்டி கடவுளுடைய படைப்பு வெளி சூழ்நிலை சுகதுக்கத்துக்கு உண்மையான காரணம் அல்ல, மேலோட்டமான காரணம். உண்மையான காரணம் நம்மளுடைய சிருஷ்டி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அதை சொல்கிறார். இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது, இதுக்கு அர்த்தமும் பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு உதாரணம் சொல்கிறார். அருமையாக ரெண்டு உதாரணம் சொல்கிறார், ரெண்டு உதாரணத்தை சொல்லி அதை பார்க்கும்பொழுது தெளிவாக விளங்கும். கடவுளுடைய சிருஷ்டிக்கும் நம்மளுடைய சுகதுக்கத்தும் காரணம் இல்லைன்னு இங்கே பொதுவாக ஒரு நியாயத்தை வச்சு சொல்லிட்டார். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் ரெண்டு உதாரணம் சொல்ல போகிறார், சொல்லி அங்கே சொல்ல போகிறார், அங்கே அதை பார்ப்போம் நம்ம. இதுக்கு இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது, அதையும் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.